இந்த துஆக்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு ஃபிக்ஹ், ஒரு தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு சொன்னால், ஒன்று அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, இன்னொன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, அநியாயம் இழைத்த மக்களுக்காக அவங்க கேட்ட துஆ. இந்த துஆட ஒரு பகுதி நம்ம இப்போ கேட்கலாம், இன்னொரு பகுதி கேட்கக்கூடாது. இன்னொரு பகுதி கேட்கக்கூடாது. இப்போ உதாரணமாக குரானில் வந்து ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகீ லியஹதி மின் பாதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஆட்சியை தாண்டி, யார் கேட்டாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இதை நம்ம கேட்கலாமா? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகீ லியஹதி மின் பாதி, இதுக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஆட்சியை எனக்கு தான் கேட்கலாம். அதை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிட்டாரு, கேட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டார். அப்போ நாங்கள் வந்து அப்படி ஒரு பிரார்த்தனை கேட்பது என்பது என்னது பிழை. அடுத்தது அந்த அது போன்ற பிரார்த்தனைகளுக்கு பெரிய ஈமான் தேவை. அது போன்ற பிரார்த்தனைகளுக்கு பெரிய அளவிலான ஈமான் தேவை. எவருக்கும் கிடைக்காத ஆட்சியை தான் என்று சொல்லி கேட்குற அளவுக்கு ஈமான் என்னென்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கேன். நம்ம சாதாரணமாகவே ஒரு 10 லட்சத்தில் வேலை செய்கிறதா இருந்தாலும் 8 லட்சத்தில் ரெடி பண்ணிட்டு தான் துவா கேட்குறது. விளங்கிட்டா? அல்லாட்ட எப்படி துவா கேட்போம்? 10 லட்சத்தில் ஒரு வேலை செய்கிறதுனால 8 லட்சத்தை ரெடி பண்ணி அல்லாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி விளங்கிட்டா? மற்ற நம்ம 8 ரெடி, மற்ற 2 யாழ்லா நீ என்ன செய், ஹெல்ப் பண்ணி. இதுதான் நம்மளோட ஈமானுடைய நிலை. நமது ஈமான நிலைமை ஜீரோவில் இருக்கக்குள்ள ஃப்ளைட் கேட்குற யாருமே இல்லை. ஜீரோல இருக்கிற இடத்துல யாரெல்லாம் ஒரு ஃப்ளைட்டை தாண்டி ஏ இங்கே சைக்கிள் வாங்குற சிச்சுவேஷனில் இல்லாட்டியும் கேட்குறேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சரியாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அல்லாவுடைய துவாவே என்ன செய்யும், கபூலாகும்ன்ற ஃபீலிங்கில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ எதுவுமே யாருக்குமே இல்லாத ஆட்சியை தாண்டி கேட்போமா? அந்த இமான் நம்மகிட்ட என்னது இல்லை. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதாவது இந்த துவாவும் கூட நம்ம கேட்க முடியாது. என்னன்னு சொன்னால் பாருங்கள், அந்த அண்டர்லைன் பண்ணிக்கிற பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு வார்த்தை, வலா தசிதி தாலிமீன இல்லா தலாலா, அநியாயம் இழைக்கின்றவர்களை வழிகேட்டே அதிகரிக்க செய், அநியாயம் இழைக்கின்றவர்களுக்கு வழிகேட்டிலேயே விட்டுவிடு. இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? துவா கேட்கக்கூடாது. அடுத்த வார்த்தையை பாருங்க, அந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், ரப்பிலா ததர் அலல் அர்து மினல் காஃபிரீன தையாரா, இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இந்த உலகத்தில் எந்த காஃபிரையும் வைக்காத அவர்களை நீ விட்டு வைத்தால் அவர்கள் கெட்டவர்களைத்தான் பெற்றெடுப்பார்கள், கெட்டவர்களைத்தான் பெற்றெடுப்பார்கள் அப்படின்னு துவா கேட்டான். மறுபடி கடைசி வசனத்தை பாருங்க, ஒலா தசிதி தாலிமீனா இல்லா தபாரா, அதாவது அநியாயக்காரர்களுக்கு அழிவையே அதிகப்படுத்து. இதில் அநியாயக்காரர்களுக்கு அழிவை அதிகப்படுத்துன்னு சொல்லலாம், ஆனால் மற்ற வார்த்தைகள் இருக்குது, அவர்களுக்கு வழிகேடு அதிகப்படுத்து, அவங்க கெட்ட பிள்ளைகளை தான் என்ன செய்வார்கள், பெற்றெடுப்பார்கள். இதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி வரலாம், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார் அப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவங்களுக்கு வகையில் அறிவிச்சிருந்தான், இன்னஹு லை யுமின மின் கௌமிக்க இல்லாமன் கது ஆமன ஈமா. இது இதுக்கு பின்னால நூகே நீங்கள் என்ன பிரச்சாரம் செஞ்சாலும் சரி, இதுவரைக்கும் யார் ஈமான் கொண்டாங்களோ அதை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இதுவரைக்கும் யார் இப்போ உங்களை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர இப்போ உங்களுடைய சமுதாயத்தில் வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் என்ன செஞ்சான், அறிவிச்சிட்டா. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம், அதை கேட்கலாம், அவ்வளோதான். எனவே அல்லாஹ் தஆலா இவங்களை முடிச்சிரு அப்படி என்னது அல்லாஹ் தஆலாட்ட கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கு அப்படி கேட்க முடியாது, எங்களுக்கு அந்த வார்த்தை என்னது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்பட்ட அந்த பல்லு காயப்பட்ட நேரத்தில் அந்த மாதிரி ஒரு துவா கேட்டாங்க ரசூலுல்லாஹ். கை எனது எப்படி ஒரு சமுதாயம் வெற்றி பெறும், தன் நபியுடைய முகத்தில் ரத்தம் ஓட வைத்த ஒரு சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன அல்லாஹ் வசனம் இறக்கின, லைஸல கமினல் அம்ரு ஷைஉன், நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை. வெற்றி பெற அவர்களை நான் வெற்றி பெற வைக்கலாம், அவர்களை நான் முஸ்லீமாக்கலாம், அவர்களுக்கு நான் சொர்க்கம் கொடுக்கலாம், இது யாருடைய அதிகாரம், எனது அதிகாரம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான் அந்த வசனத்தை இறக்கினா. எனவே ரசூலுல்லாஹிக்கு அந்த கண்டிப்பு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. எனவே காபிர்களை வழிகேட்டை அதிகாரப்படுத்தி அவங்க யார் இஸ்லாத்துக்கு வரக்கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம துவா கேட்க முடியாது. அநியாயம் செய்கின்றவர்களுக்கு அழிவை கூடு, இது கேட்கலாம். அடுத்த பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதில் 3 வார்த்தைகள் நம்ம அநியாயம் நமக்கு இழைக்கிற நேரத்தில் கேட்கலாம். முதலாவது அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் பாருங்க, என்ன அப்படின்னு சொன்னால், ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தன் லில் கௌமி தாலிமீன், மிக முக்கியமான ஒரு வார்த்தை, நல்ல மனசுல பதிய வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தன் லில் கௌமி தாலிமீன், அநியாயம் இழைக்கக்கூடிய சமுதாயத்துக்கு எங்களைய சோதனையா மாத்திராத, நாங்க டெஸ்ட் பண்ணக்கூடிய எங்கள் மூலம் டெஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக அவர்களை மாத்திராத. அப்படின்னா என்ன, நாங்க அவர்கள்ட்ட டெஸ்ட் பண்ணப்படுறோம், எங்களை வச்சுதான் அவர்களுடைய ஈமான் பரிசோதிக்கப்படுது, எங்களை வைத்து தான் அவர்களுடைய வழிகேடு பரிசோதிக்கப்படுகிறது. இப்படி நிலைமை யார் அநியாயம் இழைக்கப்படுவோம், யாரோட கஷ்டம் அதிகரிக்கும், எங்களது கஷ்டம் அதிகரிக்கும். இப்போ நான் ஒருவனுக்கு சோதனையாக்கப்பட்டுட்டா அந்த அத்தனை வேதனை யார் தாங்க வேண்டி வரும், நான் தாங்க வேண்டி வரும், ஏன் அவனுக்கு நான் சோதனை. அப்போ என்னைய வச்சு அவன் அநியாயம் செய்வான், அது செய்வான், இது செய்வான், அதன் மூலம் அல்ல அவனுக்கு தண்டனை கொடுக்க நாடுறான், ஆனால் அதை தாங்குற சக்தி எங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதனால் நாங்கள் எப்போ என்ன துவா கேட்கணும்னா, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித், உதாரணமாக அல்லாஹ்வு தஆலா பெரிய அநியாயம் இழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை தண்டிக்க நினைக்கிறான்,
தண்டிக்க நினைச்சா என்ன செய்வான்னு சொன்னா அவன்ட அநியாயத்தை எல்லாம் அதிகப்படுத்துவான், அல்ல அதிகப்படுத்துவான், அவனை வழிகேட்டில் இன்னும் கொஞ்சம் போக வைப்பான். அப்படி போனால் அண்டைக்கு பாதிக்கப்படுறது யாரு? அதில் உள்ள சமுதாயத்தினர்கள். அவங்க ஈமான்ல உறுதியாக இருக்கலாம், ஆனால் பாதிப்பு யாருக்கு? அவர்களுக்கு. அல்லாஹ் இப்போ அவர்களை தண்டிக்க நாடுறான், ஆனால் சோதனையாக்கப்படுறது யாரு? நாங்கள். இதை எங்களுக்கு தந்துடாதே அல்லாஹ், இந்த நிலையை எங்களுக்கு என்ன செஞ்சிடாத தந்துடாத. பாருங்க, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தன் லில் கௌமி தாலிமீன். நாங்கள் துஆ நாங்கள் கேட்டால் உண்டு, அல்லாஹ் சொல்லி தந்து கேட்டால் உண்டு. இது ஃபிக்ஹு துஆ. ஒரு துவாவுடைய விளக்கத்தை நம்ம இப்படி யோசிக்க மாட்டோம். அல்லாஹ் அநியாயம் இழைக்கிறவர்களுக்கு எங்களை சோதனையாக ஆக்காதே நம்ம எப்பயா கேட்போமா? அது அர்த்தம் என்னென்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணப்படுற பொருளாக ஆக்கிறாத, நாங்கள் தாங்க வேண்டிய நிலைமை என்ன செய்யும் ஏற்படும். எனவே ரப்பனாலா தஜால்னா ஃபித்னத்தன் லில் கௌமி தாலிமீன், எங்களை அப்படி ஆக்கிறாத. அடுத்தது வனஜினா பி ரஹ்மத்திக்க மினல் கௌமில் காஃபிர், இந்த காஃபிர்களான கூட்டத்தை விட்டு உனது ரஹ்மத்தை கொண்டு எங்களை காப்பாத்திரு, உனது ரஹ்மத்தை கொண்டு எங்களை காப்பாத்திரு. கேட்டது யாரு? மூசா அலை இஸ்லாம் அவரது சமூகத்தினரும் கேட்டதுவா. அடுத்தது பாருங்க, அவர் அடுத்த அண்டர்லைன் பண்ணிக்கலாம் அதே வசனத்தில், ரப்பனத்மிஸ் அலா அம்வாலிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் துவம்சம் செய்துவிடு, அழிச்சிரு. இது நம்ம கேட்கலாம், ரப்பனத்மிஸ் அலா அம்வாலிஹிம், யா அல்லாஹ், அதாவது ஹலக்கேன்னு அழிக்கிறது, தம்ஸ் என்று சொல்றது துவம்சம் செய்யறது, ரப்பனத்மிஸ் அலா அம்வாலிஹிம், யா அல்லாஹ் அவர்களுடைய சொத்துக்களை அழித்து விடு. இது நம்ம கேட்க வேண்டிய ஒரு துவா. ஏன் நமக்கு அநியாயம் செய்கிறவங்கள சொல்கிறோம், எல்லா காவிரிகளுக்கு எதிரான துவாவில் இது. நமக்கு அநியாயம் செய்வர்கள் சொத்து தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலம், சொத்து தான் அவங்களுக்கு ஈமானெல்லாம் பெரிய பலம் உண்டு இல்லையே, எது பலம்? சொத்து பலம். அந்த சொத்துக்களை என்ன செஞ்சிரு? சரியா அல்லாஹ். அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடாது, வஷ்துத் அலா குலூபிஹிம், அவங்களுடைய கல்பை பூட்டி விடு, அவர்களுடைய கல்பை பூட்டி விடு. ஃபலா யுமினு, அப்போ அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படி என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? துவா கேட்டாங்க. அப்போ அது நம்ம என்ன செய்யக்கூடாது? எது? அதாவது வஷ்துத் என்ற வார்த்தையில் இருந்து, வஷ்துத் அலா குலூபிஹிம் என்ற வார்த்தையில் இருந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கேட்க முடிஞ்சது, ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தன் லில் கௌமி தாலிமீன் வனஜ்னா பிரஹ்மத்திக்க மினல் கௌமில் காஃபிரீன். அடுத்தது ரப்பனத்மிஸ் அலா அம்வாலிஹிம், யாரெல்லாம் அவங்க சொத்துக்களை அழிச்சிரு. இது எங்களுக்கு விதம் விதமாக சொல்லப்பட்ட துவாக்கள், அநியாயம் இழைக்கப்படுற நேரத்தில் நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவா.